ஏ என் சகபழகி ஏ என்ன புடிக்கலையா நீ என்ன கடக்கையில் ஐயோ என்ன மயக்கிறியா இந்த படத்துக்கு எனக்கு பின்னணி இசை சப்போர்ட் பண்ண அருண் அவருக்கும் பாடலை எழுதிய தம்பி கடல்வேந்தன் மற்றும் இயக்குனர் நாலு பாட்டு எழுதியிருக்கிறாரு அவங்களுக்கும் நான் எல்லாருக்குமே படக்குழுவினருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நான் அடுத்தடுத்த படங்களில் இசையமைக்கிறதுக்கு இன்னும் ஆக்கமும் எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும்னு நான் நம்புகிறேன் வேண்டிக்கிறேன் வாழ்த்தி வளர்த்து விடுங்க முதல்ல எங்களை மாதிரி எல்லா கலைஞர்களையும் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் எல்லா கலைஞர்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குயிக்கோ இந்த படம் வந்து ஏஎஸ்டி தயாரிப்பு நிறுவனத்தில் நம்ம அருள் செலியன் சார் அவர் இயக்கத்தில் வந்திருக்குது இதில் நான் இசையமைப்பாளராக என்னுடைய நான் நான்காவது படம் படம் வந்து நான் இப்போ தேட்டரில் வந்து என் குடும்பத்தோடு பார்த்துட்டு நண்பர்களோட பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வர்றேன் அதிகமாக விளம்பரமே இல்லாமல் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் விளம்பரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் பேப்பர் பேப்பராக கூட போட்டிருக்கோம் அதனால் அந்த இந்த எங்களுடைய அந்த வளர்ச்சியை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஆக்கமும் ஊக்கமும் தான் எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் இசையமைப்பில் என்னுடைய நாலாவது படம் இது படம் எல்லாம் சந்தோஷமாக தான் வந்திருக்கிறாங்க இனிமேல் நீங்கள் தான் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் வந்து மெயினாக வந்து அருள் சிலை சாருக்கும் ஏஎஸ்டி ஏஎஸ்டி நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாடலில் திங் மிஸிக் நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விளம்பரம் எங்களுக்கு கம்மி எங்களை விளம்பரப்படுத்த போகிறதே நீங்கள் தான் அதனால் இந்த படத்தை குவிக்கோங்கிற இந்த குழந்தைய உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் நீங்கள் வாழ்த்தி வளர்த்து விடணும்னு வேண்டிக்கிறோம் அதெல்லாம் இனிமேல் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுவோம் எல்லா இசையமை என்னை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னால் நான் அவர் நாட்டுப்புற கம்போசர் நாட்டுப்புற பாடகர் நாட்டுப்புற பாடங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் சினிமாவுக்கு இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் ரசிகர்கள் கொடுக்குற ஊக்கம் தான் என்ன எல்லாருக்கும் பாடுவேன் அது என்னுடைய தாய் தொழில் தான் என்னுடைய இது நான் வந்து இசையமைச்சுட்டேங்கிறனால நான் பாட மாட்டேன் தயவு செய்து எல்லா இசையமைப்பாளர்களுக்கு வாய்ப்புகளை தரணும்னு வேண்டிக்கிறேன் நான் இசையமைக்கணும்னு இங்கே வரலை மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணி எதாக இருந்தாலும் நான் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் க கலைமுகளை வேண்டி கலைமகளை சுமந்துக்கிட்டு அதனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாய்ப்புகளை தரணும்னு எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன் நான் கண்டிப்பாக அப்படி அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் வரணும் அந்த மாதிரி நானும் அவங்கள கேட்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படியும் அந்த காலம் கடவுள் எனக்கு அந்த அன்பளிப்பை கொடுத்தாங்கன்னா அதை பெருமையோடு ஏற்றுக்குருவேன் இனிமேல் படம் வரணும்ல படத்தை வச்சுக்கிட்டு தானே கேட்கணும் படம் வரட்டும் கண்டிப்பாக கேட்பேன் என்னை வளர்த்து விட்டவங்க அவங்க அவங்க என்னை பாடி எனக்கு பா பாடல் கொடுத்தும் வளர்த்து விடுவாங்கன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லா வளர்ந்து வர ஒட்டுமொத்த கலைஞர்களுக்குமே நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அது மாதிரி நம்ம வந்து விடாமு முயற்சி அண்டு பயிற்சி இது ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கணும் வைரம் தையாக சொல்கிற மாதிரி தான் தண்ணீரையும் சல்லடையால் அள்ளலாம் பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருந்தால் அதனால் பொறுமையாக போராடுங்க நம்பிக்கையை விட்ராதிங்க நம்ம முயற்சி தான் திருவினையாக்கும் எல்லாம் சேர்ந்து ஜெயிப்போம் நன்றி